வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து காட்டுச்சீரகம்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து காட்டுச்சீரகம் இந்த காட்டுச்சீரகத்துக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு சனி ஞாயிறு அப்படின்பாங்க இதை வந்து இந்த காட்டு சீரகத்தை வந்து இரவு நேரங்களில் நீங்கள் நாட்டு மருத்துவ கடையில் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க அப்போ வந்து இரவு நேரங்களில் நீங்கள் வந்து வாங்குறதாக இருந்ததுன்னா இதோடைய பெயர் காட்டுச்சீரகம்னு சொல்லி கேட்காதீங்க சனி ஞாயிறு அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க ஏன்னா இது வந்து பேர் சொல்ல மூலிகையில் ஒரு வகையான மூலிகை இது இது வந்து பேர் சொன்னால் அதோடய மருத்துவ குணங்கள் நீங்கிடும் அப்படிங்கிறது வந்து நம்ம மூதாதான் ஐதி ஐதீகம் அது என்ன காரணங்கிறது நான் கடைசியில் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது வந்து இதே மாதிரி வந்து வசம்பும் வந்து பேர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது பேர் சொல்ல மாட்டாங்க இரவு நேரங்களில் மட்டும் இது ஏதோ மூடநம்பிக்கை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதோடைய விஷயத்தை நான் கடைசியில் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க இதோடைய மருத்துவ குணத்தை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த இந்த காட்டுச்சீரகம் என்ன பண்ணும் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பாருங்கள் காட்டுச்சீரகத்தால் உள்ளங்கையில் உள்ள கருப்பு புள்ளிகள் அதாவது உள்ளங்கையில் கருப்பு புள்ளிகள் இருந்ததுன்னா இதை அரைச்சி போட்டோன்னா அந்த கருப்பு புள்ளிகள் வந்து நீங்கிடும் அப்படின்னு முதல்ல பதிவு பண்ணுறாங்க அடுத்த பித்த மேகம் அதாவது பித்தம் அதிகமாகி மேக கம்ப்ளைண்ட் உண்டாகும் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வரும் ரெண்டு பேருக்குமே வரும் அப்படி உள்ள பித்த மேகத்தை வந்து நீக்கிடுவோம் அப்படின்னாங்க அப்புறம் வந்து பைத்தியம் அதாவது மென்டல் ஆகிறது மென்டல் ஆனவங்களுக்கு இந்த கரிஞ்சீரகத்தை பவுட்ரு செய்து சாப்பிட சொல்லியிருக்காங்க அது எப்படி எப்படின்னு அடுத்த கல பார்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்த வாத குன்பம் இந்த வாத குன்பம்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அல்சர் இருக்குது பாருங்க அதில் வந்து வாதத்தோடைய அளவு கூடி வரக்கூடியது இந்த குன்பம்னால் அல்சர்னு தெரிஞ்சுக்கிங்க இது கூடி வரும்போது இந்த வாத குன்பம் நோய் வரும் இதோடைய இதையும் இது சரி பண்ணும் அப்படிங்க அடுத்தாக்கில் இது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த காட்டுச்சீரகம் இதை வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனை இடைத்து சுவர்ணம் செய்து வைத்துக்கொண்டு வேலைக்கு கால் அல்லது அரைக்கால் விராக நடை அளவுதான் சாப்பிட சொல்லியிருக்காங்க தினம் இருவேளை சாப்பிட சொல்லியிருக்காங்க மூணு நாள் கொடுக்க வயிற்றில் உள்ள வயிற்றில் உள்ள கிருமிகள் அதாவது வயிற்று பூச்சிகள் அதாவது நமக்கு பூச்சி குடையுது சிறு குழந்தைகளாக இருப்பாங்க பெரிய ஆட்களாக இருப்பாங்க அவங்களை பூச்சி குடையிற கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இது சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இது மூணு நாள் சாப்பிட சொல்லியிருக்காங்க வெறும் சூரணம் பண்ணி பவுட்ரு பண்ணணும் நீங்கள் மிக்ஸி ஜார்லையே போட்டு பவுட்ரு பண்ணிக்கிடலாம் ரொம்ப ஹார்டான விஷயம்லாம் இருக்கல அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு காலே அரைக்கால் அப்படிங்கும்போது உங்கள் அளவுக்கு ஒரு ரெண்டு விரல் அளவு எடுத்துக்குங்க ஏன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் இது வந்து வேப்பங்காயோட கசப்பாக இருக்கும் அதை நீங்கள் அனுபவத்தில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்